விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. திருமலையர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கொடிக்கம்பங்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய இதை பாஜக முன்னெடுத்திருக்கிறாங்க. பெர்மிஷன் இல்லாமல் கொடி நாட்டி இருக்கிறாங்க, அதை எடுக்காமல் என்ன செய்வாங்க? தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எந்த விதமான பர்மிஷனும் வாங்காமல் கொடிகள் நட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் லிஸ்ட் எடுத்து தரோம். ஒரே ஒரு திமுக கொடி கம்பத்தை காவல்துறையின்னு ரிமூவ் பண்ணி காட்ட சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஒரு என்க்ரோச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது வந்து எந்த விதத்திலும் போக்குவரத்தை டிஸ்டர்ப் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்களுடைய மாநில தலைவர் அவரோடது காம்பவுண்டை ஒட்டியே இருக்குது. ரோட்லேயோ ரோடு பகுதியிலையோ இதை மாதிரிலாம் இல்லை. அப்படியே இருந்தால் கூட என்ன ப்ரொசீஜர்? நேற்று முந்தா நாள் சாயங்காலம் தான் அது நிறுவப்படுகிறது. அங்கே இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் சிலர் வந்து அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாதிரி வந்து ஒரு கொடிக்கம்பம் நடுறாங்க, அது வந்து டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இல்லை வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமிஷனர்கிட்ட இல்லைனா வந்து காவல்துறைகிட்ட அவங்க வந்து புகார் அளிச்சிருக்கணும். காவல்துறை என்ன பண்ணிருக்கோன்னா, சம்மந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குது, நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுதான் ப்ரொசீஜர். நைட்டோட நைட்டாக ஒரு 70-80 பேர் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் ஆளுகளை கூப்பிட்டு வருவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோன்றாங்க. இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே பிரச்சனை பண்ணவங்க மேலே காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க, எங்களுடைய கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஒரு பொறுப்பான காவல்துறை என்ன செய்திருக்கணும்? கூப்பிட்டு பேசியிருக்கணும், இல்லை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். தடியடி நடத்த வேண்டிய அவசியம் அங்கிருந்து வந்தது. தடியடி நடத்துவதற்காகவே இந்த ட்ராமா எல்லாம் காவல்துறை பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். எங்களை தாக்க வேண்டும், எங்களுடைய தொண்டர்களை தாக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக வேண்டுமென்றே காவல்துறை இந்த வன்முறையை ஏவியிருக்கிறது. திமுக அரசு ஸ்டாலின் இந்த வன்முறையை ஏவியிருக்கிறார். ஒரு விஷயம் சார், விதிமுறைகளை மீறி அந்த கொடிக்கம்பம் வைக்கப்பட்ட விதிமுறை சார் அதான் சொல்கிறேனே சார். தமிழ்நாட்டில் இப்போ ஆயிரக்கணக்கான இடங்கள்ல என்னால் காட்ட முடியும். இப்போ உங்கள் ஊரில் எல்லாம் விதிமுறை என்ன பர்மிஷன் வாங்கிட்டு கொடி வச்சுருக்காங்களா? உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கொடி இருக்கா? ஒரு 10-12 கொடி பறக்குதா எல்லா கட்சி கொடியும்? அங்கே என்ன பர்மிஷன் வாங்கிட்டா வச்சுருக்காங்க? எங்கே சார், எந்த ஊரில் சார் பர்மிஷன் வாங்கிட்டு கட்சி கொடி வைப்பாங்க? சும்மா நீங்கள் இல்லாத ப்ரொசீஜர்லாம் எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எந்த ஊரில் வைப்பாங்க கட்சி கொடினா? ஒரு ஊரில் ஒரு இடம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கும். அங்கே இப்போ மற்ற கட்சி கொடி இருக்குன்னா அதில் இப்போ எந்த கட்சி இருக்கோ புதுசாக இருக்கோ வைப்பாங்க. இதானே யூஸ்வலாக நடக்கிற விஷயம். சரி, அப்படியே பர்மிஷன் வாங்கலாம்னு கூட வச்சுக்கோங்க. தடி எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் தான் வந்தது. எதுக்கு இந்த இஷ்யூ இப்படி இஷ்யூ ஆகணும்? பிரச்சனை பண்ணாங்களா இஸ்லாமியர்கள்? இல்லைங்க, இன்னும் கொடியே ஏத்தலையாங்க பிரச்சனை பண்ணுறீங்க. நாளைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அமைதியாக கலைங்க இருந்தாலும் சொல்லியிருக்கணும். சரி, கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்களா? சரிங்க, என்ன நாங்கள் பேசுகிறோங்க. இல்லை, எங்கள் தலைவர்கிட்ட பேசியிருக்கணும். தலைமையிட்ட கூட பேசலை. யார்கிட்ட பேசுனாங்க? நானும் சொல்கிறேனே, தடியடி நடத்துவதற்காகவே இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறதுனே. குறிப்பாக நான் அமல்ராஜ் மேலே நேரடியாக குற்றம் சாட்டுறேன். அவர் தான் உள்ளே பூந்து போய் அடிங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓடுறாரு. வீடியோவில் இருக்குது. அவர் எங்கே போனாலும் இதுதான் சார் பிரச்சனை. அவர் இங்கே மட்டும் கிடையாது, அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சாரோ எல்லா இடத்துலையும் சாதாரணமான ஒரு பிரச்சனையை வேணும்னே உள்ளே பூந்து வன்மத்தோடு ஊதி பெரிதாக்கி யாரையாவது தாக்கிறது இல்லைனா வந்து கொலைவரி தாக்குறது நடத்துறது வன்முறை ஏவி விடுறது இதுதான் அவருடைய வேலை. நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எறையூரில் வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கும் எஸ்சி கிறிஸ்தவர்களோட ஒரு கலவரம் நடந்தது ஞாபகங்களா? தேவையே இல்லாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தி ரெண்டு பேரை கொன்னவர் அவர். தேவையில்லை, இதே அமல்ராஜ். தேவையே இல்லாமல் துப்பாக்கிச்சூடு அங்கே அந்த அந்த அன்னைக்கு சூழ்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய அவசியமெல்லாம் அங்கே கிடையாது. ரெண்டு உயிர் போனது, யாரால? இவரால். இந்த திருச்சியில் காவல்துறையினர் வந்து சோதனையில் வந்து பைக்கை எட்டி உதச்சி ஒரு கர்ப்பிணி பெண்ணை இறந்து போனாங்க ஞாபகம். போகிற ரூட்டில் போகும்போது நான் ஹைகோர்ட்டில் மென்ஷன் பண்ணேன் அந்த டைமில். இது வந்து காவல்துறை மேலே நீங்கள் வந்து சூமோட்டாவாக கேஸ் எடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் மென்ஷன் பண்ணேன். அப்போ அந்த ஏரியாவில் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது? அமல்ராஜ் கண்ட்ரோலில் இருந்தது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இறந்து போனாங்க சூசைடு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அங்கே ஐஜி இவர் தான்.
அந்த வழக்கை அவர் சரியாக விசாரிக்கல, நியாயமாக அந்த சூசைடுக்கான உண்மையான அழுத்தங்களை அவர் கண்டுபிடிக்கலன்னு அவர் மேலே ஒரு பெரிய புகார் இருக்கு. இன்னைக்கு இந்த கொலைவெறி தாக்குதலை அவர் நடத்தியிருக்கார். அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை. பர்டிகுலராக பாஜக மேலே அவருக்கு எதாவது எதிர்ப்பு இருக்கா என்ன என்னன்னு அவரு தான் கேட்கணும். வன்மத்தோடு தான் இது நடந்திருக்காரு. அவர் ஃபீல்டுக்கு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே தடியடி நடத்துவதற்கான, அவ்வளவு காவல்துறையினர் குவிக்கப்படுவதற்கான எந்த விதமான சூழ்நிலையும் அங்கே கிடையாது, எந்த விதமான அசாதாரண சூழ்நிலையும் கிடையாது. அப்படி ஒருவேளை ஈர் தரப்புனா அந்த பக்கமும் தடியடி நடத்திருக்கணும் தானே. இந்த பக்கம் கொடியிடம் கொடிக்கு சுற்றி தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க இத்தனைக்கும் சாலையில் கூட போய் சாலையை கூட மறுக்கல. கைது பண்ணியிருக்கலாம், கைது பண்ணியிருக்கலாம், எதுக்கு தடியடி நடத்துனீங்க? எதுக்கு ஒருத்தர் மண்டை அடிச்சு உடைச்சிருக்கீங்க? மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற கட்சி எங்களுக்கு இந்த விளையாட்டுலாம் வேற எங்கேயா போய் வச்சுக்கணும். இந்த மாதிரியான விளையாட்டுலாம் திரும்பி திரும்பி நடந்ததுன்னா எங்களுடைய பலத்தையும் நாங்கள் காட்ட வேண்டியிருக்கோம். இதற்கு நேரடியாக நான் அமல்ராஜ் அவர்களை குற்றம் சாட்டுறேன். அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான வன்முறை வெறியாட்டங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீட்டுக்கான கையெழுத்து இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு, பார்த்தீங்களா? இப்போ அந்த முட்டையை வச்சுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணார், அதை மட்டும் பார்த்தேன். இப்போ தான் ஃபோட்டோ வந்து. உதயநிதி ஸ்டாலினா? இந்த விஜய் டிவியில் வந்து மதுரை முத்துன்னு ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? இந்த காலை மாடு மாதிரி சின்ன பொம்மையை வச்சுன்னு காலு கீழே இருக்கு, அதனால் காலை மாடு அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் அந்த காமெடி ப்ராப்பர்ட்டி காமெடின்னு பண்ணுவாங்க. அவரே மிஞ்சிடுவார் போல இருக்கு. உதயநிதி மினிஸ்டராங்க, சமூகத்திற்கான பெரிய அக்கறை உள்ள ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு மக்களிடம் எழுச்சி கையெழுத்து பெற்றிருக்கிறாரு. அதை நீங்க பாருங்க, நீட்டு சினிமா முடிஞ்சு போச்சு, அதை உதயநிதி உணரணும், புரியுதுங்களா? நீட்டுன்றது நல்ல விஷயம். நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருளர் குடியிருப்புல இருந்து ஒரு பொண்ணு வந்து டாக்டர் ஆகுறாங்க. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வண்ணாரப்பேட்டையில் மொட்டை மாடியில் ஒரு ஒண்டி கொடுத்து நடத்துகிற ஒரு பையன் வந்து யூடியூப்பை பார்த்து நான் வந்து நீட்டு பாஸ் பண்ணேன்னு சொல்றாரு. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளியிலேருந்து இத்தனை மாணவர்கள் வராங்க. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டபிளாக வேலை செஞ்ச ஒருத்தர் நீட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆக போகிறாரு. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க பிரதர். நீட்டு ட்ராமா முடிஞ்சு போச்சு. நீட்டுக்கு தான் 0% போதும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து வர அந்த 0% அந்த ப்ராப்பர்ட்டி, அதனுடைய ரிசெம்பிளன்ஸ் அந்த முட்டை ப்ராப்பர்ட்டி காமெடிக்கு வரேன், முதல்ல இதை முடிச்சிடுறேன். அதனால் இந்த டோட்டல் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நீட்டு நல்லதுங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தாகி விட்டது. நம்பர் ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீட்டு நல்லது. எல்லாரும் எளிமையான ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருக்கவங்க கூட இன்றைக்கி டாக்டர் ஆக முடியுதுன்னா அதுக்கு நீட்டு தான் காரணம். நீட்டுனால ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க பாதிக்கப்படுறாங்க. இது வந்து மக்களுக்கு புரியுது. நிறையா மெடிக்கல் காலேஜ் திமுககாரங்க வச்சுருக்கிறதுனால ஆப்வியஸாக திமுககாரங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் எல்லாருக்கும் அவங்க சொந்தக்காரங்களில் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க நீட்டால் பலனடைஞ்சவங்க இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி நீட்டில் தேசிய அளவில், இந்திய அளவில் தமிழ் மாணவர்கள் முதலிடம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ இந்த நீட்டுங்கிறது வந்து முடிஞ்சு போன ஒரு சினிமா. இதை வச்சுட்டு நீங்கள் எத்தனை மீம்ஸ் போட்டாலும் சரி, என்ன கிராஃபிக் டிசைன் வச்சு என்ன பண்ணாலும் சரி, எடுபடாது. இந்த 0% விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், திமுக என்ன சொல்லுது, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுட்டிங்க, அந்த எக்ஸாமில் எங்கள் மாணவர்களால் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க் வாங்க முடியல, அதனால் எங்கள் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் திமுக சொல்கிறது தானே சொல்லுது. அப்படி தான் திமுக சொல்லுது. அதுக்காக தான் நீட்டுக்கு எதிராக திமுக போராடுதுன்னு சொன்னால் நியாயமாக 0% வரவேற்று தானே இருக்கணும். மார்க் எடுக்க முடியாமல் என் பையன் கஷ்டப்படுறான் தானேங்க நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ 0% வந்தால் நீங்கள் வரவேற்று தானே இருக்கணும். இதுதான் முதல்ல நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நீட் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். கிடையாது, உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வருமானம் வரணும். நீட்டெல்லாம் உங்களுக்கு அது, நீட்டை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கன்னா, மாணவர்கள் மேலே அக்கறை இல்லை. மாணவர்கள் மேலே அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் நீட்டை எதிர்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் இது காரணம்னு சொன்னால் எங்களால் எங்களுடைய மாணவர்களால் மார்க் எடுக்க முடியாது, மாணவர்கள் வந்து உள்ளே வர முடியல, அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்ற காரணம் உண்மையாக இருந்திருந்தால் திமுக 0% லாஜிக்கலாக வரவேற்று தானே இருக்கணும். வரவேற்று தானேங்க இருக்கணும். ஏன் எதிர்க்கிறாங்க? இவங்களுக்கு என்னென்னா, நீட்டுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மெடிக்கல் காலேஜில் வருமானம் வராது, இவ்வளோதான். சரி, இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, மாஸ்டர் மெடிக்கல் காலேஜ் உதயநிதி ஸ்டாலினா சார் வச்சுருக்காரு. இப்போ திமுகவில் சொல்லவா, லிஸ்ட்டு போட்டு சொல்லவா, யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லணுமா என்ன? உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஜெகத்ரட்சகன் மெடிக்கல் காலேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
எல்லாருக்கும் தெரியும் பிரதர். இதெல்லாம் ஒரு மெடிக்கல் காலேஜ் வைக்கிற அளவுக்கு யாருக்கிட்ட காசு இருக்கு? அவங்கள்ட்ட தான் காசு இருக்குது. கோடி கோடியாக ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அப்போது இப்போ இதுதான் இந்த முரண்பாடு. மாஸ்டர் டிகிரியில் ஒரு 0% வருது அப்படின்னு சொன்னால் அது என்ன, 0 மார்க் எடுக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா? கட் ஆஃபுக்கு கீழே வந்தால் கூட அவன் ஆல்ரெடி நீட்டில் பாஸ் பண்ணி தான் பேக்லரேட் டிகிரி முடிச்சிருக்கான். மாஸ்டர் டிகிரி போகும்போது பர்சன்டேஜுக்கு கம்மியாக, அதாவது அந்த கட் ஆஃபுக்கு கம்மியாக வரவங்க கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரேங்கிங் வைஸில் கட் ஆஃப் 180 மார்க்னால் 179 எடுத்தவங்க, 178, 177 அது மாதிரி வரும். அது ஒரு 160 நின்றோம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ நியாயமாக பார்த்தா இதை இவங்க வரவேற்றிருக்கணும். அப்போ இதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லும்போது இதை எதிர்ப்பதற்கு இவங்க சொல்லுகிற காரணம் உண்மையான காரணம் என்பது இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதான் இப்போ நீட்டு தகுதியின் அடிப்படையில் அப்படிங்கிறதுக்கு தான் பிஜிக்கு வச்சுருந்துச்சு. இன்றைக்கி தகுதியினுடைய அடிப்படையில் நீங்கள் அங்கே சீட்ஸு வேக்கன்சி நிறைய வந்துடுச்சு, லேப்டாப் சீட்ஸ் வந்தனோடனே இல்லை, அந்த ஜீரோக்கு கீழே நம்ம சொன்ன அஸ் ஆஃப் தகுதி இல்லாத நபர் ஜீரோக்கு கீழே இல்லை, கட் ஆஃப்க்கு கீழே, கட் ஆஃப் கீழே 0%, அந்த பெர்சன்டேஜ் பேர் தான் 0%, அதுக்கு கீழே உள்ளவங்களை எடுக்கும்போது மதிப்பெண் எடுத்தவங்களுக்கான நிலை எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காங்க. அதாங்க நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏற்கனவே அவங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாங்க, நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி அந்த நீட் வச்சிருக்க வேண்டாம் சொல்கிறேன். ஆஹா, அப்படி இல்லை, நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு படிப்பை முடிச்சிட்டாங்க. இப்போ பிஜிக்கு நீங்கள் எக்ஸாமே வைக்கலன்னு வைங்களேன், அப்புறம் எதை வச்சு அவங்க சீட்டு கொடுப்பீங்க? எம்பிபிஎஸ்னுடைய கன்சால்டேட்டட் மார்க்கை வச்சு. ஏங்க, அதுதாங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த முறை என்பது சரியான முறையாக இல்லை அப்படின்னு தானேங்க உச்சநீதிமன்றம் சொல்லி நீட்டை கொண்டு வந்தது. நீட்டுங்கிறது எதுக்கு வந்தது? நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை கணக்கு பண்ணுவீங்க? எம்பிபிஎஸ்ஸில் எல்லோரும் ஒரு இது மார்க் வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த மார்க்கை மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரே மார்க்கில் 1000 பேர் இருப்பான், எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? மாஸ்டர் டிகிரியில் என்னென்னா ஒரு நீட்டுன்னு ஒரு காமனாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எம்பிபிஎஸ் போ, ஏன்னா எம்பிபிஎஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான நீட்டும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்கு போகிறதுக்கான நீட்டு இன்னும் டஃப்பாக இருக்கும். அதான் இப்போ ஐடியா, வேறு ஒன்றும் கிடையாது, நீட்டு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாஸ்டர் டிகிரி நீட்டில் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினவங்க நல்ல, அதாவது அவங்க விருப்பப்படுற காலேஜுக்கு விருப்பப்படுற கோர்ஸுக்கு போவாங்க. மாஸ்டர் டிகிரியில் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதில் போயிடுவாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜுக்கு கீழே, அதாவது கட் ஆஃபுக்கு மேலே வர்றவங்களுக்கும் அந்த எண்ணிக்கையும் மாஸ்டர் டிகிரியில் இருக்கிற சீட்டுகளுடைய எண்ணிக்கையும் இடிக்குது. சீட்டு சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், 50,000 சீட்டு 100,000 சீட்டு இருக்குன்னு வைங்க, அந்த கட் ஆஃபை மாற்றி வர்றவங்க 70,000 பேர் தான் வராங்க, 30,000 பேர் வரமாட்டுறாங்க. அந்த 30,000த்துக்கு தான் இப்போ இந்த கட் ஆஃபை இறக்கி 0%னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராது. அது என்னென்னா 0 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடையாது. அந்த கட் ஆஃபுக்கு கீழே இங்கே லேப்ஸ் ஆகிற சீட்டு வரைக்கும் எத்தனை மாணவர் இருக்காரோ அத்தனை மாணவர் வரைக்கும் அங்கே போய் அக்காமடேட் ஆவார். இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் புரியணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், படிக்கணும், விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம், அதுக்கப்புறம் போராட்ட களத்துக்கு வரணும். இவர் வந்து என்னென்னா எந்த சினிமாவை எடுக்கலாம், எந்த சினிமாவை தடுக்கலாம், எந்த சினிமாவை வரவிடாமல் பண்ணலாம், எந்த சினிமாவை எந்த ரேட்டுக்கு வாங்கலாம், இதையே யோசிச்சுட்டு இருந்தால் பாவம் அவருக்கு எப்படி இது படிக்க தெரியும் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே சனாதனம் பற்றி குறிக்கும்போது மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ INDA கூட்டணியில் ஒரு கழகம் புதுசாக தொடங்கியிருக்கு. காங்கிரஸ் கட்சியை யார் நம்புவார்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியமான சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது அந்த கூட்டணியே ஒரு முறையிற மாதிரியான ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்கிறார். அதாவதுங்க இந்த கூட்டணியே ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணியே எப்படி உருவாச்சு அப்படின்னா, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் ஜெல்லில் இவங்க உருவாகலை. நரேந்திர மோடி என்கிற ஒரு ஒற்றை மனிதனை பார்த்து பயந்து போய் கூடியவர்கள் இவர்கள். சிங்கம் வரும் சார் காட்டில், சிங்கம் வரும், இந்த சிங்கத்தை எதிர்க்கிறதுக்காக கழுதை புலிகள்லாம் அப்படி ஒன்றா சேரும். ஏன்னா தனியாக ஒரு கழுதை புலியால் சிங்கத்துக்கு நேருக்கு நேரம் நிற்க முடியாது. அப்போது எல்லாம் ஒரு 10-15 சேர்ந்து அந்த சிங்கத்தை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணும். கடைசியில் சிங்கம் தான் ஜெயிக்கும், ஏன்னா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா.
இப்போ நரேந்திர மோடி என்கிற சிங்கத்தை எதிர்ப்பதற்காக இந்த கழுதை புலிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறத ஒழிய இந்த கழுதை புலிகள் எல்லாம் சகோதர உணர்வோடு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சந்தோஷமாக சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இதனால ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற இடத்துல சார் உதாரணம் சார் நான் எதுவும் தப்பாக சொல்ல சார் உதாரணத்தில் உங்களுக்கு இந்த காட்சியை புரிய இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் அதுக்காக சொல்கிறேன். இப்போது டைரக்டாக யூபியில் என்ன நடக்குதுன்னு சொல்றது கேட்டேன் சார். இது சொன்னதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா இது என்ன பிரச்சனை போகுது என்ன காரணம்னா இவங்க யாருமே ஒற்றுமையாக ஒற்று சகோதர உணர்வுடன் ஒன்றுபடவில்லை. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டார்கள் இந்த கூட்டணி இப்படி தான் செதற தான் செய்யும். நீங்கள் திமுகவுடைய ஐம்பெரும் கோஷங்களில் ஒன்று காங்கிரஸை இல்லாமல் ஆக்கணுன்றது. ஆக்சுவலாக காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது ஆரம்பித்தது திமுக அந்த கோஷம். அப்போ காங்கிரஸும் திமுகவும் எப்படி கூட்டணியில் போக முடியும்? மம்தாவும் காங்கிரஸும் ஜென்ம எதிரிங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் யோசிச்சு பாருங்கள். கட்சி ஆரம்பித்ததே காங்கிரஸை காலி பண்ணதான். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி காங்கிரஸ்கிட்ட போய் சேர முடியும்? இப்போ இவங்க எல்லாரையும் இணைக்கிற புள்ளி என்ன? நரேந்திர மோடி அவர்கள் மீதான பயம். பயத்தினால இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்போ என்னாகும்? ஒரு சித்தாந்த தொடர்பு இல்லாத சகோதர உணர்வு இல்லாத கட்சிகள் கூட்டணியாக போகும்போது இந்த மாதிரி அகிலேஷ் யாதவ் பிரச்சனை மாதிரி இன்னும் பல பிரச்சனைகள் வரும். தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க இந்த ஐஎன்டி இந்தி கூட்டணி என்பது சிதறும். இப்போ இன்னொரு மூன்றாவது வலுவான கூட்டணி உருவாயிரும். தெரியல எனக்கு இந்த கூட்டணி அரசியல்வாதி சார் அதனால உங்களுக்கு தெரியும். ஜோசிகாரா நான் இல்லை அரசியல் பார்வை பல தேர்தல்களை பார்த்துருக்கிறீங்க. அதெல்லாம் ஜோசிகார்ட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் எந்த எந்த தேர்தலில் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது பிரதர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அடுத்து இன்னொரு விஷயம் இந்த உதயநிதி மேட்டரை நம்ம போயிட்டோம். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த நீட்டு மேட்டரில் என்ன பண்ணுறாரு? ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். போராட்டம் மெரினா புரட்சி மாதிரி சொல்கிறார் பார்த்தீங்களா? இது எதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்காக தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திமுக நடத்தின மாதிரி பில்டப் பண்ணுறதுக்கு. ஓ தங்க எப்படி வைக்கம் போராட்டத்தை ஈவே ராமசாமி நடத்தினாருன்னு இப்போ வரைக்கும் கதை விட்டுட்ருக்காங்களோ அந்த மாதிரி வைக்கம் போராட்டத்தை நடத்துனது திமுக தான். பிற்காலத்தில் வருகிற இளைய தலைமுறை சந்ததியினருக்கு அந்த மடையர்களுக்கு தெரியவா போகிறது அப்படின்னு சொல்லி ஆவணம்லாம் இருக்குது. பெரியார் தான் நடத்தினாரு அப்படின்னு. பெரியார் தான் வைக்கம் போராட்டத்தை நடத்தினாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? இதை போய் கேரளா பக்கம் சொல்றாதீங்க. நாராயணகுரு ஃபாலோவர்கிட்ட எல்லாம் சொல்றாதீங்க இந்த மாதிரிலாம். சார் வைக்கம் போராட்டம் நாராயணகுருவால் நடத்தப்பட்டது. எப்போ? மாசக்கணக்கில் நடந்த போராட்டம். அதில் வந்து காந்தி வந்து கலந்துக்கிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய ராஜாஜி கலந்துக்கிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போது ஈவே ராமசாமி காங்கிரஸுடைய பிரசிடெண்ட் இப்போ அழகிரி மாதிரி அவர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் மாநில தலைவர். சரியா? அப்போ ஒன்று போயிட்டு வாயான்னு சொன்னாங்க காங்கிரஸ்லேருந்து சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார்? போயிட்டு வந்தார். அப்போ எதுனா ஒன்றரை நாளோ இன்னமும் இருந்தார். அவ்வளோதான். இதை நான் உதாரணமாகவே சொல்லியிருக்கேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இப்போ நீங்களும் நானும் வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சும்மா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துட்டு நானும் இவரும் சேர்ந்தால் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அபத்தமோ அது மாதிரி ஒரு அபத்தம் தான் ஈவே ராமசாமி வைக்கம் போராட்டத்தினுடைய வீரர்னு சொல்கிறதுன்னு நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த நான் உதாரணத்துக்கு சொன்ன விஷயத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடியே கபலீகரம் பண்ணுறாங்க பாருங்கள். படிப்படியாக படிப்படியாக. ஏன்னா ஒரேடியாக சொன்னால் உஷாராகிடுவோம்ல. இப்போ பாருங்களேன், ஏற்கனவே ஒரு தடவை ரெஃபரன்ஸ் காட்டிருக்காரு அவர் ஜல்லிக்கட்டை. என்னமோ ஜல்லிக்கட்டையே திமுக தான் நடத்தினாங்க. ஜல்லிக்கட்டுக்குள்ளே திமுக காரங்கள் யாராவது உள்ளே விட்டாங்களா? மாணவர்கள் உள்ளே விட்டாங்களா? அச்சு துரத்தினாலே எந்த கட்சிக்காரனையும் உள்ள. எதுக்கு இந்த பில்டப்பு? இப்போ என்னமோ இவங்க என்னமோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தின மாதிரியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியவர்கள் தமிழக இளைஞர்கள். அது எந்த கட்சியும் அதில் கிளைம் எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன வேலை பண்ணுறாங்க அவங்க? இப்போ இதே மாதிரியே ரெஃபரன்ஸ் காட்டி 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 நீங்கள் பாருங்கள் பிற்காலத்தில் டெக்ஸ்ட் புக்கில் எழுதுவாங்க. சரி, இப்போ அவர் சொல்கிற மாதிரி தன்னெழுச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு எழுந்தது மாதிரி நீட்டுக்கு எழ மாட்டார்கள் அப்படிங்கிறீங்களா? இல்லை உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு தன்னெழுச்சியாக கூட எழ மாட்டாங்களா? ஏங்க, நீட்டுங்கிறது நல்லதுங்க. நல்ல விஷயத்துக்கு எதிராக தன்னெழுச்சியாக எழுதுக்கு மாணவர்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது? ஏங்க, ஜல்லிக்கட்டுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிற விஷயங்க. காங்கிரஸ் வந்து பண்ணிச்சு, காளைகளை காட்சிப்படுத்தப்படுத்தும் பட்டியலில் சேர்த்து காங்கிரஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்திச்சு. யார்? காங்கிரஸும் திமுகவும் தான் அந்த வேலையை பண்ணாங்க. அது வந்து என்னுடைய கலாச்சாரத்தை அழிக்குது. அதனால மாணவர்கள் வெகுண்டு எழுந்தாங்க அந்த விஷயத்துக்கு எதிராக. நீட்டுங்கிறது கையெழுத்து போடக்கூடியவங்கலாம் திமுகக்காரங்க. அதுவும் அவங்களே ஒருத்தரே பத்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அது என்ன நம்ம பார்த்தோமா என்ன கையெழுத்த? இதெல்லாம் என்னங்க நமக்கு தெரியாதாங்க எப்படி நடக்கும்னு. அவர் திமுகவோட கிளை செயலாளர் உட்காந்துட்டு அப்படியே போட போறாரு. யார் அதை போய் நீங்களே பண்ண போறீங்களா? இவர் ஈவே ராமசாமி யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. அவங்க போய் ஒரு கையெழுத்து அதை போய் நம்பிட்டு இருக்கீங்க நீங்கள்?
அப்படியே போட வேண்டியதான் காக்கா முக்கான போட வேண்டியதான். யார் நீங்கள் போட்டிங்களா கையெழுத்து? எத்தனை கையத்தை வாங்கியிருக்காங்க? எத்தனை கையெழுத்து முழுவதும் கையெழுத்து போட்டுட்டு நம்பர் சொல்லுவாங்களே. நான் அந்த ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வரல. நீங்கள் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கோடின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி கையெழுத்துன்றாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் எட்டில் ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கோம் கரெக்டா? இப்போ நம்ம இந்த ஸ்டுடியோவில் எட்டு பேர் இருக்கோம், நம்ம யாரும் கையெழுத்து போட்டோமா? அப்புறம் யார் போட்டாதே? எல்லாம் இதே மாதிரி தான் பிரதர். யுனெஸ்கோவில் அவர் அவார்டு வாங்கினார், வைக்கம் வீரர், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், தமிழை வந்து கருணாநிதி தான் காப்பாற்றினார், அந்த மாதிரி அந்த அது மாதிரி இது ஒரு உருட்டு அவ்வளோதான். ஸ்டாலின் ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அரசியலோ இல்லை அரசியல் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஃபேமிலி பதிவே சொல்லியிருக்காரு. எல்லாரும் என் மனைவி கோவிலுக்கு போடுறது, அவருடைய பக்தி சார்ந்து போகிற இடத்துல எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போடுறது, இதுதான் பாஜகவுடைய வேலைகளா, சனாதனவாதிகளுடைய வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க இஷ்டம், அவங்க போடுறாங்க, நானே ஒன்றும் சொல்லலை. போன வாரம் நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், போன வாரம் ஒருவேளை அதை பார்த்துட்டு தான் ஸ்டாலின் இப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. போன வாரம் அது நல்லா ட்ரெண்டாக வேற ஆச்சு. அதில் நான் என்ன சொன்னேன், துர்கா ஸ்டாலின் அவர்கள் இல்லைனா உதயநிதி அவருடைய தங்கை இவங்கெல்லாம் கோயிலுக்கு போன புகைப்படங்கள், இந்த செய்திகள் இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வர்றது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் கிடையாது. இவர்கள் வேண்டுமென்றே ஊடகங்களுக்கு அதை செய்தியாக தருகிறார்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போது இவர் வந்து பிள்ளையார்னா களிமண்ன்னு சொல்கிறார். இப்போ இவங்க தங்கையோ இவங்க தாயோ வந்து கோயிலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அதை தெரியாமல் போய் சாமி கும்பிட்டு வர்ற இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இவங்க உட்காந்து சாமி கும்பிட்றது எல்லாமே ஃபோட்டோ ஊடகங்களில் எப்படி வருது, பத்திரிக்கைகளில் எப்படி வருது? இவங்க அதை அனுமதிக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை கூப்பிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பூஜை அறையை காட்டுறாங்க. பொதுவாகவே இந்துக்கள் வந்து இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு வைங்களேன், பூஜை அறை நான் ஃபோட்டோ எடுக்கவான்னு கேட்டேன்னு வைங்களேன், வேணாம் பிரதர்னு சொல்லுவேன். அதுவும் பெரிய யூடியூப் இல்லை, ஒரு பர்சனல் ஒரு விலாக் சேனல். எக்ஸாக்ட்லி, அதுவும் எலெக்ஷன் டைமில் சார். திமுக மாதிரி ஒரு மட்டமான மதவாத கட்சியை பார்க்கவே முடியாது சார். ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டினியும் முஸ்லீமையும் திருப்திப்படுத்துறங்கிற பேரில் இந்துக்களை கண்ணாபின்னு திட்டுவாங்க. கருணாநிதி வந்து இந்துக்கள் நான் திருடன்னு சொல்லுவார், ஸ்டாலின் வந்து இந்து கல்யாணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை சொல்லுவார், உதயநிதி இந்து தர்மத்தை அழிப்பண்ணுவார், கனிமொழி உடல் உபாதை இருக்கிறப்ப நான் பெருமாள் கோயிலுக்கு போனன்னுவார், கருணாநிதி வந்து ராமர் எந்த இன்ஜினியரிங் காலத்தில் படித்தேன்னு கேட்பார், எங்கள் கட்சி ஆரம்பித்ததே இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க எல்லோரும் சேர்ந்து. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஓட்டை வாங்கிறதுக்காக பண்ணுற அரசியல். அப்படியே இந்த பக்கம் ஒரு தோசையை திருப்பி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, துர்கா ஸ்டாலின் பக்கம் கோயிலுக்கு போகிறாங்களா, அதை இவங்களே ஒரு நியூஸாக போடுறது. கேரளாவோ எங்கே வெளி மாநிலத்துக்கு போனாங்கங்க, ஏதோ இடைக்கிடையே என்னமோ கொடுத்தாங்கன்னு சொல்லி போனாங்களா? யார் எந்த பிஜேபிக்கு ஆரம்ப ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கண்ணா? அவங்களே ஃபோட்டோ எடுத்து அவங்களே அவங்க தாங்க கொடுக்குறாங்க, டைரெக்டாக வருதுங்க ஃபோட்டோ. இவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க உதவியாளர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா என்ன ரகசிய கேமரா வச்சு எடுத்த மாதிரியே தெரியுது. நியூஸ் கொடுக்குறதே இவங்க தான், ஏன் இவங்களுக்கு சொல்லாமல் போயிட்டு வர தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா அம்மையார் எத்தனை கோயிலுக்கு சொல்லாமல் போயிட்டு வந்திருக்காங்க, அந்த அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நியூஸாகவே தெரியும் தெரியுங்களா? ஏன் அந்த மாதிரி இவங்களால போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்குன்னா இதுக்கு, இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இது வேணுன்னு தான் பண்ணுறாங்க, பாருங்கள் யூடியூப் சேனலில் காட்டிருக்காங்க, இதெல்லாம் இப்போ ஊடகங்களுக்கு அவங்களே தான் கொடுக்குறாங்க, இது இந்துக்களுக்கு கொடுக்குற ஒரு அப்பீல். அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்களும் சாமியெல்லாம் கும்பிடுவாங்கங்க. ஒரு கருணாநிதி வந்து டெய்லி கிளம்பி போகும்போது ஒரு ராமர் கோயிலில் எட்டி பார்த்தோன்னு இப்படி கும்பிட்டு கும்பிட்டு போவார்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கதையெல்லாம் என்ன வெளியாளுங்க வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களே கிளப்பி விடுற கதை. இந்துக்களை இந்துக்களை அப்பீல் பண்ணுறது, ஒரு பக்கம் இந்துக்களை திட்டி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை வாங்குறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இல்லை இல்லை நாங்களும் தான் சாமி கும்பிட்றோன்னு இந்துக்கள் ஓட்டை அப்பீல் பண்ணுறது. இதை விட கேவலமான மதவாத கட்சியை பார்க்க முடியுமா? இதை நான் சொல்லியிருந்தேன் போன வாரம், அதுக்கு தான் இந்த ரிப்ளை. என்னன்னா, ஐயோ நாங்கள்லாம் பத்திரிகை கொடுக்கலீங்க, பிஜேபிக்காரங்க எடுத்து போட்டுறாங்க. அதாவது அஸ்வத்தாமன் அள்ளிமுத்துவ ஏதோ சனாதனவாதி அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவதுங்க இது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? ஏன்னா இந்த இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போடுற விஷயங்கள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக செய்தியாக வருவது என்பது திமுகங்களுடைய மதவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் என்பது முதல் முதல்ல நான் முன்வைக்கிறேன். போன வாரம் உடனே இந்த ரியாக்ஷன் வருது, இப்போ இவ்வளோ நாள் கொடுக்கலல்ல. அது என்ன சொல்கிறாரு, பிஜேபிக்காரங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் எடுத்து போடுறாங்க. பிஜேபிக்காரங்க போய் டைரெக்டாக நின்று அவ்வளோ கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுத்து தினமலரில் தினத்தந்தியில் தினமணிலாம் நியூஸாக கொடுக்குறாங்களா? அது ரெண்டாவது பக்கம், மூணாவது பக்கத்தில் நல்ல ஆற பக்கம் கா பக்கம் நியூஸாக கொடுக்குறாங்களா? லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் போயிடுறாங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்லாமல் லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் போகவே மாட்டான்.
நான் தான் சொல்கிறேன்னேங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயிலுங்க, ஜெயலலிதா மேயர் வந்துட்டு போனாங்க. அந்த அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இங்கே ஜெயலலிதா மேயர் வந்துட்டு போனாங்கன்னு அந்த கோயில் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் வரும்போது யாருக்குமே தெரில, புரியுதுங்களா? ஒருத்தங்க அதுவும் இந்த மாதிரி பவரில் இருக்கவங்க நினச்சாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வர முடியும். பக்கத்து ஸ்டேட் கோயிலில் போயிட்டு இடைக்கு இடம் இடமா கொடுத்தாங்கல்ல தங்கமோ வெளியோ, அது எப்படிங்க நியூஸ் ஆச்சு சொல்லுங்கள்? அங்கே எந்த பிஜேபிக்காரங்களுக்கு தெரியும்? அந்த ஊர் பிஜேபிக்காரங்களுக்கு தெரியுமா? துர்கா ஸ்டாலின் அவங்களை நேரில் கூட அவங்களுக்கு டக்குன்னு அடையாளம் தெரியுமா? நமக்கு தெரியுமா? அந்த சிஎம் உடைய ஒய்ஃப் ஃபேஸ் நமக்கு தெரியுமா? அப்படி தானே அவங்களுக்கும் அந்த அது எப்படி நியூஸ் ஆகுது? இங்கே தான் பிஜேபிக்காரங்க எடுத்து எடுத்து போட்டு போட்டு நியூஸ் கொடுக்குறாங்க, அங்கே எப்படி வந்தது? இது இந்துக்களுக்கு இவங்க கொடுக்குற அப்பீல். அப்போ என்ன சொல்கிறேன், உங்களுடைய கருத்தில் உங்களால் தெளிவாக நிற்கக்கூட முடியல. ஒரு பக்கம் நாங்கள் இந்து தர்மத்தை எதிர்க்கிறோங்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்களே கோயிலுக்கு அனுப்பிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு அதை வச்சு இந்துக்களுக்கு போட்டு போட்டு. ஒரு விஷயம் கேட்குறேன் அஸ்வதாமன் சார், இந்த இடத்துல சொல்கிறாங்க அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய நம்பிக்கை, அதில் நான் தவறு சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதே மாதிரி நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு போகிறாங்க, அதே இவங்க போகக்கூடிய கோவிலில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைகளை தான் மற்ற மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு விமர்சனம் வருது. இப்போது அவங்க கோவிலுக்கு போனதை நாங்கள் ஏதாவது விமர்சனமாக சொன்னோமா? இப்போ விமர்சனம் என்ன அப்படின்னா, ஏன் மதவாத அரசியல் செய்கிறீங்கன்றது தான் சார் விமர்சனம். சார், அரசியல் பண்ணால் வளர்ச்சியை நோக்கி அரசியல் பண்ணணும். நான் இதை பண்ணியிருக்கேன், நாங்கள் கேட்குறோம்ல, நெஞ்சை நிமித்திட்டு தைரியமாக சொல்கிறோம்ல, இத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு கேஸ் கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு வீட்டு வாசலில் தண்ணி கொடுத்துருக்குறோம், இத்தனை கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்துருக்குறோம், இத்தனை பேருக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்குறோம். நாங்கள் கேட்குறோம்ல, ரைட் ராயலாக கேட்குறோம்ல, இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி உங்கள் கிராமத்துக்கு வாங்க கிராம சாலைகள் திட்டம் நல்ல ரோடு இருக்குன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்குறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள், பயிர் பாதுகாப்பு திட்டம், எவ்வளோ விஷயங்களை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். நீங்கள் ஏங்க இந்த மதவாதத்தை விட்டு வெளில வர மாட்டீங்க? இந்த பக்கம் கிறிஸ்டினை வச்சு விளையாடுறது, இந்த பக்கம் முஸ்லீமை வச்சு விளையாடுறது, ஐயோ அங்கே வந்து அகமதாபாத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்க போச்சுங்கிறது, இதுவா இங்கே பிரச்சனை? தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை மலையை கிறிஸ்தவ மலை ஆக்குவோன்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனையே தெரில, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில். அங்கே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க, உங்களுக்கு போயிடுச்சு. என்ன அரசியல் இது? எப்போ பாரு மதம் மதம்னு பேசுறது யாரு? எப்போ? இப்போ திமுக வந்ததுலேருந்து நூற்றுக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன சொல்கிறாங்க? அரசு நிலத்தில் இருக்குன்றாங்க. சரி, அரசு நிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு தேவாலயமோ, அதாவது கிறிஸ்தவ இதுவோ, இஸ்லாமிய சகோதரருடைய மசூதியோ இடிக்கப்படுதுன்னு காட்ட சொல்லுங்க. இல்லை, இப்போ தென்காசியில் அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளியை இடிச்சுட்டு கோவில் கட்ட சர்ச்சு கட்ட போகிறாங்கிறதே தானே இஷ்யூவாகவே. அப்புறம் எங்கே போனீங்க? இதே சென்னிமலை இஷ்யூவில் என்ன, அனுமதி வாங்காமல் ஒரு ஜபக்கூடம் நடக்குது. ஒரு ஜபக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜப வீடுங்கள்லாம் கட்டிடுறாங்க பாருங்கள். சாதாரணமாக ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஜப வீடுன்னு அதெல்லாம் ஆக்சுவலாக பர்மிஷன் இல்லாமல் நடத்தக்கூடாது. நீ பர்மிஷன் இல்லைன்னு ஒரு கொடியை வந்து நீங்கள் எடுத்து இவ்வளோ கலட்டாக பண்ணி இத்தனை பேர் அடித்து மாண்டே உடைக்கிறீங்க. தெருவுக்கு தெரு இங்கே பர்மிஷன் வாங்காமல் கிறிஸ்தவ ஜபக்கூடங்கள் இருக்குது, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போது பண்ணுறதெல்லாம் மதவாத அரசியல். சிறை கைதிகளை வெளில விடணும்னு கேட்குதா இல்லையா சார் இந்த திராவிட கட்சிகள்? தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் தீவிரவாத சிறை கைதிகளுக்கு மட்டும் மதம் எங்கேருந்து வந்தது? அப்போ இவ்வளவு விஷயங்களும் மத ரீதி, எப்போ பாரு மதம் 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 மதவாதம் மதவாதம், இதுதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் இந்துக்களை திட்டுறது, ஏன் ஒரு மதத்தை திட்டணும்? ஏன் ஒரு சட்டப்படி மதம் தான் சொல்கிறீங்க அதை? அது ஒரு வாழ்வியல் வழிமுறை, இந்தியாவினுடைய தர்மம், கரெக்டு. இந்த சட்டப்படி மதம்னு வச்சுக்கிட்டா கூட ஏன் ஒரு மதத்தை திட்டி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? ஒரு மதத்தை திட்டி ஒரு கட்சி அரசியல் பண்ணும். ஒரு மதத்தை வந்து திட்டி அதன் மூலமாக சிறுபான்மையினர் ஓட்டை ஒரு கட்சி வாங்கணும்னு நினைக்கும். அப்படியே இந்த பக்கம் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்பி ஃபோட்டோ போட்டு இந்துக்களுக்கும் ஒரு அப்பீல் கொடுக்கும். அதெல்லாம் மதவாத கட்சி இல்லை, ஆனால் பிஜேபி மதவாத கட்சி இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறது. எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். அப்போது திமுகவினுடைய அந்த மதவாதத்தை தான் நாங்கள் விமர்சிக்கிறோமே ஒழிய, அந்த அம்மையார் கோயிலுக்கு போகிறதுல எங்களுக்கு என்ன, அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவரை கூட போயிட்டு போட்டோம், நம்ம அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் நம்பிக்கை அவங்க அதில் ஒன்றுமே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சார். இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களே கூட சாமியை வேண்டதும் வேண்டாதும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சார். சிலர் வந்து சாமி எல்லாத்துக்கும் வேண்டிகிட்டு இருப்பாங்க, சிலர் வந்து இப்போ இந்துக்கள்லே எல்லோரும் வந்து தொட்டத்துக்கெல்லாம் ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு பரிகார தலங்கள் போகிறவங்க இருக்காங்க. நான்லாம் அது மாதிரி போனதே கிடையாது. எனக்கு மோஸ்ட்லி அதில் என்னுடைய விதிப்படி என் வாழ்க்கை எப்படி போதோ அப்படி போகணும்னு நினைப்பேன். இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை.
எதுலேயுமே யாரும் தலையிடக்கூடாது. அதுதான், ஆனால் மதத்தை வச்சு மதவாத அரசியல் பண்ணாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை இப்போது அடுத்த மூணாவது செஷன் போயிட்டே இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு சார்? அருமையாக போயிட்டுருக்கு. அதுவும் வந்து இப்போது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து பல்லடத்துலலாம் நல்ல கூட்டம். அதாவது வந்து நீங்கள் இதை என்ன கேட்குறத விட இப்போது மேட்டுப்பாளையம் பல்லடம் பவானி இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த ஊரில் உங்களுடைய நண்பர் யாராவது இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது எவ்வளவு சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். பாஜகக்காரங்க வராங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் தன்னெழுந்த வாரியாக வந்து எங்களுடைய மாநில தலைவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாத்திரை என்பது மிகவும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நாங்கள் பேசியிருக்காங்க. அண்ணாமலை ஃபிஸ்குயர்லாம் பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் தான் கோவையும் திருப்பூரும் வளர்ந்துருக்கிறதா? நீங்கள் ஒட்டுமொத்தமான பாரத தேசத்தினுடைய எக்ஸ்போர்ட்டுமே இப்போ இந்த 9 வருஷத்தில் தான் எவர் ஹையஸ்ட். ஜிடிபி வளர்ச்சிங்கிறது இந்த 9 மாதத்தில் தான் எவர் ஹையஸ்ட். கொரோனா மாதிரியான ஒரு மோசமான ஒரு பெருந்தொற்றுன்றதை தாண்டி பொருளாதார சீரழிவுக்கு பிறகும் பாரத தேசம் நிற்கிறது அப்படின்னு சொன்னால், ஏன்னா ரெசஷனில் வந்து இந்தளவுக்கு நிற்கலை, தப்பிச்சுக்கிட்டோம். மன்மோகன் சிங் பீரியடில் வந்த ரெசஷனில் தப்பிச்சுக்கிட்டோம். அதற்கு முன்பு இதே மன்மோகன் சிங் இருந்துகிட்ட திவாலாகிற ஒரு சூழ்நிலையில் தான் திறந்து விட்டாங்க குளோபலைசேஷன் சொல்லி. இந்த மாதிரியான எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் ஸ்டபனாக இன்றைக்கி வந்து உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தேசமாக ஒரு பொருளாதார வல்லரசாக இந்தியா இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் கிளஸ்டர்லையும் இதை சொல்லலாம். உண்மை. ஆனால் கோவை திருப்பூரில் சமீப காலத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இல்லைனா தொழிலாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு வேலை இல்லை, முன்பு இருந்தது மாதிரியான தொழில்கள் இல்லை அப்படின்னு அவங்களே பேட்டி கொடுக்குறாங்களே சார்? அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் வந்து தமிழக அரசாங்கம் தான் காரணம். நீங்கள் நான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் கரண்ட் பில் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சிறு குறு தொழிலில் ஆரம்பித்து பெருநிறுவனங்கள் வரை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இது உண்மை. சாதாரணமாக இப்போ வீட்டு கரண்ட் பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே 500 ரூபா கட்டினவங்க இன்றைக்கி 2000 ரூபா கட்டுறாங்க. உண்மை தானே? 1500 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. ஆனால் 500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா ஆனதை பற்றி எந்த ஊடகங்களும் பெருசாக ப்ரொஜெக்ஷன் கொடுக்கல. ஆனால் பெட்ரோல் விலை ஒரு 1.5 ரூபா ஏறிச்சுன்னா கடந்து கதறுவீங்க பாருங்கள், அப்படியே வானமே இடிஞ்சு போகிற மாதிரி கதறுவீங்க. அப்போது எது விலையேற்றம், எது என்னை பாதிக்கிறது, எது என்னை பாதிக்குது, எது என்னை பாதிக்கலைங்கிறத இங்கே நான் முடிவு பண்ண முடியாது. பேப்பரு டிவி ஊடகம் சோசியல் மீடியா தான் முடிவு பண்ண முடியும். இவங்கெல்லாம் சேர்ந்து எது என்ன பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் என்ன பாதிக்கும். இதெல்லாம் எடுத்து பேசுனீங்களா எண்மண் மக்களில்? ஏன் இவ்வளோ பிரச்சனை அந்த மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து பேசுனீங்களா? இல்லைங்க. என்ன சொல்ல வரீங்க, பேசலன்றீங்களா? இல்லை வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஃபிஸ்கோயிலும் வளர்ந்துருக்கு. இவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, எல்லாமே கரெக்டுங்க. வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களது ஆட்சி என்னென்னலாம் நன்மை செய்திருக்கிறதுங்கிறத பேசுகிறோம். அதே சமயத்தில் திமுக என்னென்ன தீங்கு செய்திருக்கிறதுங்கிறத பேசுகிறோம். திமுக என்னென்ன தீங்கு செய்திருக்கிறது அப்படிங்கும் போது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இந்த மாதிரியான முடங்குவதற்கு இவங்க காரணமாக இருக்காங்கன்னு பேச முடியும். இதே வட மாநில தொழிலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டாங்களா இல்லையா? அச்சுறுத்தப்பட்டாங்க, எல்லாம் ட்ரெயின் ஏறி கூட ஊருக்கு போனாங்களா, தடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுவும் இங்கே ஒரு பெரிய பாதிப்புக்கு காரணம் தானே. இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க வேலையை செய்வதற்கான ஆட்கள் குறைபாடு என்பது தமிழகத்தில் இருக்குது, யாரும் முன் வந்து வேலை செய்கிறது இல்லை, பாதி பேர் வர்றதுக்கே பயப்படுறாங்க, டாஸ்மார்க்கு அடிமையிட்டாங்க, ஹாஃப் டே வேலை செஞ்சால் ஹாஃப் டே போய் சரக்கு நிற்குங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழக தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மினிஸ்டர் சொல்லலையாங்க, சொன்னதா இல்லையா? குடியாமல் எப்படி என் வேலைக்கு போக முடியும்னு கேட்டாரா இல்லையா? ஒரு மினிஸ்டரே அப்படி கேட்குறாங்க, குடிகாரங்கன்னு சொல்லாதீங்கன்னு கூட சொன்னார். குடிகாரங்கன்னு சொன்னா கெட்ட கோவம், ஒரு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டார் அவர். பாவம். இப்போது ஒரு மினிஸ்டரே இந்த மனநிலையில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், தமிழகத்தில் மட்டும்தான் உடல் ரீதியான வேலை செய்கிறவங்க இருக்காங்களா? உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா அங்கெல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் ஏன் இவ்வளோ டாஸ்மார்க் இல்லை? கேள்வி எழும்புதில்லை, அங்கே கட்டட தொழிலாளர்கள் இல்லையா? அவங்களாம் தமிழக கட்டட தொழிலாளர்களுக்கு மட்டும் இந்த மது என்பது அவசியமான பொருளாக மாறிவிட்டதா? இல்லை தமிழகத்தில் முன்னாடி மது விளக்கு இருந்ததில்லை, கருணாநிதி தானே ரிமூவ் பண்ணார், ராஜாஜி பீரியட்லாம் மது விளக்கு இருந்ததில்லை, அப்போல்லாம் கட்டட வேலைக்கு நடக்கலையா?
உடல் உழைப்பு இல்லையா, ரிக்ஷாக்காரங்க இல்லையா, மாடு வண்டியை ஓட்டுற அந்த கடுமையான தொழிலாளர்கள் அங்கே இல்லையா. அப்போது இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அப்போ என்னென்னா, நாம் அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கு நாம் பண்ணியிருக்கிற நன்மையை சொல்கிறோம், திமுக செய்திருக்கிற தீங்கையும் சொல்கிறோம். தேர்தலுக்கு எப்படி ஆயத்தமாயிருக்கீங்க? தேர்தலை பொறுத்தவரை பிஜேபியினுடைய தேர்தல் ஆயத்தம் என்பது தேர்தல் நேரத்தின் போது கிடையாது. நல்லா நீங்கள் பிஜேபியோட இதை புரிஞ்சுக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்துட்டு நைட்டு பூரா படிக்கிற பையன் கிடையாது பிஜேபி. வருஷம் பூரா படிக்கிற பையன் இருப்பான் பார்த்தீங்களா, பிரைட் ஸ்டூடெண்ட்டு, அதான் பிஜேபி. ஒவ்வொரு நாளும் 2014 ஜெயிச்சமா அடுத்த நாள்லேருந்து நாங்கள் தேர்தல் வேலையை தான் பார்த்தோம். ஆனால் தேர்தல் வேலையை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, மக்கள் பணி செய்வது தான் எங்களுடைய தேர்தல் பணி. ஒரு பகுதி எடுக்கிறோம் இல்லை ஒரு பகுதியில் போய் மக்களை சந்திக்கிறோம்னா, அங்கே மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்காது அதை நம்ம எப்படி தீர்க்க முடியும்? இப்போ நான் என்ன பர்சனலாக எடுத்துக்கோங்க, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் என்பது 100 ஆண்டு கோரிக்கை இன்றைக்கி நான் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன். அப்போது மக்களினுடைய தேவை என்ன? அங்கே விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. முந்திரி விவசாயிகளுக்கு முந்திரி என்பது முன்பு போன்ற லாபம் தருகிற தொழிலாக இல்லை. அப்போ முந்திரி பழத்திலிருந்து ஒரு பயோஃபியல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கும். 2.5 வருஷம் நான் தொடர்ந்து அலைஞ்சிருக்கேன். நிதின் கட்கரி அவர்களை மகாராஷ்டிரா சேர்ந்து சந்தித்து அதற்கப்புறம் அவர்கிட்ட ஒரு அமெரிக்கன் டாக்டர்ஸ் கொடுத்தா, அதாவது இந்த முந்திரி பழத்திலிருந்து பயோஃபியல் வர்றதுக்கான அமெரிக்கன் டாக்டரேட். அவர் அமெரிக்கன் டாக்டரேட் எல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் போய் சென்னை ஐஐடியில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு சென்னை ஐஐடியில் திரு காமக்கோடி அவர்களது உதவியோடு அதற்கென்று தனியாக ஆராய்ச்சி நடத்தி அதற்கென்று என்னுடைய ட்ரஸ்ட் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் வந்து ஃபீட் பண்ணி இன்றைக்கி வந்து பண்ண முடியும்னு சொல்லி ஃபீஸபிலிட்டி டெஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது இண்டஸ்ட்ரி அமைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது இதெல்லாம் தேர்தல் பணிகள் தான். என்ன தேர்தல் பணி? அங்கே இருக்கிற விவசாயிகள் ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் நன்மை வருகிற வேலையை நம்ம செய்கிறோம். மக்கள் பணி தான் தேர்தல் பணி. தேர்தல் பணி தான் மக்கள் பணி. தேர்தல் பணி, கூட்டணி, இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து அரசியலில் தினம் தினம் புதிய புதிய சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பதில்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சி. நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.